அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எதிரான வழக்கு தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். உள்ளாட்சி தேர்தலின் போது திமுக பிரமுகரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு ஜாமீன் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் திருச்சியில் தங்கியிருந்து கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் கையெழுத்திட நிபந்தனை வைத்திருந்தது. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யும் வகையில் 2022 மார்ச் 14 காவல் நிலையத்திற்கு 100 மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் சென்று காவல்துறை, அரசு மற்றும் முதல்வருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதாக கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் ஜெயக்குமாருக்கு எதிராக வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்து ஜெயக்குமார் தரப்பில் மனு தாக்கல் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் காவல்துறையினருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியதற்கு மட்டும் வருத்தம் தெரிவித்துள்ளதாகவும் அரசு மற்றும் முதல்வருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியதற்கு எந்த வருத்தமும் தெரிவிக்கலை என கூறி இந்த வழக்கை ரத்து செய்ய காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஆதரவாளர்கள் அவர்களாகவே காவல் நிலையம் வந்ததாகவும் ஆதரவாளர்கள் எழுப்பிய அத்தனை கோஷங்களுக்காக தான் வருத்தம் தெரிவித்துள்ளதாகவும் ஜெயக்குமார் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இவ்வாறாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் காவல் நிலையத்துக்கு திட்டமிட்டு ஆதரவாளர்களை கூட்டவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளதாக கூறி ஜெயக்குமாருக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்து நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.